Hi students, I am Gopinath, 11th Business Max, exercise 10.2, question number 3. Consider the network for the project consisting of various activity and their precedence relationship are given below. A, B, C can start simultaneously. Alla paathina A less than F and D. Idhila paathina B less than D, C and E, D less than G. Ipo, exercise 10.2 la question number 1 eppadi potumo adhe process ah ingeyum seiya poringa. Ipo first paathina so activities A, B, C can start simultaneously kuduthirukanga. Ipo enna pattinga node 1 open pannikalam. Node 1 endradhu or circle mari eduthukalam. Andha node 1 la A, B, C can start simultaneously. So appo enna pattinga A la irundhu 1 la irundhu sorry 1 la irundhu or activity adhe 1 la irundhu enna pandringa B endra activity next node 1 idhula irundhu enna pandringa C endra activity eduthukalam. So A, B, C eduthaachu. Next given question la pathina question number 1 la potta adhe same process dhaan. இதை எப்படி ரீட் பண்ணுறீங்கன்னா ஏக்கு நெக்ஸ்ட் எஃப் ஏக்கு நெக்ஸ்ட் ஈன்னு எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணி போடும்போது நம்ம ஈஸியாக நெட்வொர்க் ட்ரா பண்ணிடலாம். நீங்கள் நெக்ஸ்ட் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறா அந்த இடத்துல ஒரு நோட் நோடுன்ற சர்க்கிள் ஓப்பன் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் ட்ரா பண்ண வேண்டியதான். இங்கே பாருங்கள் ஏக்கு நெக்ஸ்ட் எஃப்ன்றேன். ஸோ ஏக்கு நெக்ஸ்ட் எஃப்னு நான் நெக்ஸ்ட்ன்ற வார்த்தை சொல்கிறப்ப என்ன பண்ணுங்கள் நோடு ஓப்பன் பண்ணுறேன். ஏக்கு நெக்ஸ்ட் எஃப் ஏ இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்னு வரப்போ ஒரு நோடு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த நோடுக்கு நேம் வந்து டூன் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஏக்கு நெக்ஸ்ட் எஃப் ஸோ ஏக்கு நெக்ஸ்ட்டு எஃப்ன்ற ஆக்டிவிட்டி நம்ம எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து எஃப் இது முடிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலே ஏக்கு நெக்ஸ்ட் ஈன்ற ஆக்டிவிட்டி நம்ம செய்யணும். ஸோ ஏக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்றப்ப திருப்பி ஒரு நோடு ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி என்ன பண்ணுறேன் ஏக்கு நெக்ஸ்ட்ன்ற நோடு ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போ அகைன் நீங்கள் ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஏக்கு நெக்ஸ்ட்டு இ வரும்போது ஏக்கு நெக்ஸ்ட்டு இ. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் இதிலிருந்து இ என்ற ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன். இது இ இது முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வாங்க இதில் பிக்கு நெக்ஸ்ட்டு டி அண்டு சின்னு. அப்போது பிக்கு நெக்ஸ்ட்டு டி ஸோ பிக்கு நெக்ஸ்ட்டு டி. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டுன்னு வரப்போ பிக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க நோடு ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ பி என்ற ஆக்டிவிட்டி எங்கே இருக்குது ஸோ பிக்கு நெக்ஸ்ட்டு டி. ஸோ பிக்கு நெக்ஸ்ட்டு டி. ஸோ இந்த நோடு ஓப்பன் பண்ணிட்டேன். பிக்கு நெக்ஸ்ட்டுங்கிறப்போ நோடு ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கு நோடு நேம் வந்து 3 கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஆக்டிவிட்டி பிக்கு நெக்ஸ்ட்டு டி பிக்கு நெக்ஸ்ட்டு டி. ஸோ இந்த டி என்ற ஆக்டிவிட்டி வந்தாச்சு. இது முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்கு நெக்ஸ்ட்டு சீன் வருது. ஸோ இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள் ஸோ பிக்கு நெக்ஸ்ட்டுன்னு சீன் வரும்போது இங்கே பிக்கு நெக்ஸ்ட் நம்ம சி என்ற ஆக்டிவிட்டி எடுத்துடக்கூடாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நோடு 1 சி என்ற ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா அகைன் சொல்கிறோம் பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு பண்ணால் ஏக்கு நெக்ஸ்ட் எஃப்ங்களா அங்கே பாருங்கள் ஏக்கு நெக்ஸ்ட் எஃப் என்ற ஆக்டிவிட்டி ட்ராப் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஏக்கு நெக்ஸ்ட் இன்னா ஏக்கு நெக்ஸ்ட் இ என்ற ஆக்டிவிட்டி ட்ராப் பண்ணிப்போம். இது ஓகே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கு நெக்ஸ்ட்டு டி ஸோ பி பிக்கு நெக்ஸ்ட்டு டின்னு ட்ரா பண்ணியாச்சு. ஆனால் இங்கே பிக்கு நெக்ஸ்ட்டு சீன் வருது. ஓகேங்களா இப்போ பிக்கு நெக்ஸ்ட் நம்ம இதுலேருந்து சி என் ராக்கெட் ட்ரா பண்ணக்கூடாது. ஏன்னா சி என் ராக்கெட் நோடு 1 ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்ல வரேன். ஆனால் இதை விட்டுருங்கன்னு சொல்ல வரேன் வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் இ அண்டு டி ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. ஸோ இ அண்டு டி இங்கெல்லாம் ஜஸ்ட்டு 1 தான் இருந்துச்சு. ஏ அண்டு பி ஏக்கு நெக்ஸ்ட்டு எஃப் அண்டு இ பிக்கு நெக்ஸ்ட்டு டி அண்டு சி இப்படி இருந்த கொஸ்டின் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இ அண்டு டி ரெண்டுக்கும் சேர்த்து நெக்ஸ்ட்டு ஜி இருக்கணுமா. இ அண்டு டிக்கு நெக்ஸ்ட்டு ஜி இப்போ பார்த்தீங்க இ அண்டு டி எங்கே இருக்குது இ இங்கே இருக்குது டி இங்கே இருக்குது. அப்போ இக்கும் டிக்கும் நெக்ஸ்ட்டு ஜி என்ற ஆக்டிவிட்டி இருக்கணும். அப்போ தேவ் என்ன செய்கிறீங்கன்னா இதை கொஞ்சம் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு வரப்போ என்ன சொன்னேன் ஒரு நோடு ஓப்பன் பண்ண சொன்னேன் இ அண்டு டிக்கு நெக்ஸ்ட்டு ஜி. ஸோ இ அண்டு டி இங்கே பார்த்தீங்கன்னா இ அண்டு டி நெக்ஸ்ட்டு வரப்போ நோடு ஓப்பன் பண்ணிட்டேன். அதை நேம் வந்து 4 நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அண்டு ஜி ஸோ ஜி என்ற ஆக்டிவிட்டி எடுத்தாச்சு. இப்போ அவங்க கொடுத்த கொஷினுக்கு நம்ம நெட்வொர்க் ட்ரா பண்ணியாச்சு. ஆனால் இது கம்ப்ளீட் ஆகவே இல்லை. என்ன ரீசன் கம்ப்ளீட் ஆகலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எல்லாம் தனித்தனியாக நிற்குது பாருங்கள். ஸோ இது தனியாக இருக்குது இந்த எஃப்ன்ற ஆக்டிவிட்டி தனியாக இருக்குது ஜி என்ற தனியாக இருக்குது சி என்ற தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக இருக்கணும் நெட்வொர்க்கு. இப்போ என்ன சரிங்கன்னா இதை கொஞ்சம் ரீகரெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த ஜி என்ற ஆக்டிவிட்டி ஆரம்பம் இப்படி போட்டோம் பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை ரப் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துங்க. ஸோ இங்கேருந்து இப்படி எடுத்துக்கிறேன்
ஓகேங்களா. இது என்ன ஆக்டிவிட்டி இது? ஜிஎன்ற ஆக்டிவிட்டி இது. இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு நோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நேம் வந்து ஃபைன் கொடுத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்டிவிட்டி தனியாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா இந்த ஒன் என்ற ஆக்டிவிட்டி இருக்கிற சி என்ற ஆக்டிவிட்டி இந்த ஃபோரோட கனெக்ட் பண்ணிடலாம். அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதை ரப் பண்ணிவிட்டு ஃபோரோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி சி. ஸோ இதுதான் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நெட்ஒர்க். இதோட இந்த நெட்ஒர்க் முடிஞ்சது. தேங்க்யூ.